நம்ம இப்ப கொசு தேனீக்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தேனீக்கள்ல இருந்து நம்ம எந்த விதமான வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த பெட்டிகளை வச்சுட்டு ஒரு 50 வருடமோ 100 வருடமோ நீங்க மட்டும் வச்சுக்கலாம், எந்த விதமான நோய் தொந்தரவும் கிடையாது. நீங்க ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யலாம், தொடர்ந்து தேன் எடுத்துட்டு திரும்ப வச்சிடலாம், அவ்வளவுதான், வேற எந்த வேலையும் கிடையாது. வாங்க இப்போ எப்படி திறக்கிறது பாக்குறதுன்னு பாக்கலாம். இது ப்ரொபோலிஸ் வச்சு ரொம்ப வேகமா அழுத்தமா ஒட்டிடுறதுனால இது அவ்வளவு எளிதா திறக்க முடியாது. இப்ப இந்த தேன் பெட்டியை நம்ம திறக்க போறோம். பின்னாடி பெட்டி இருக்கு கவனம், ரைட்டா? இதுல ஏதோ ஒரு பக்கம் நம்ம லிவரிங் பண்றோம். இந்த சத்தத்தை கேளுங்க, பழக முறிஞ்ச முறையுமே தவிர இத ஓபன் பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. தேனீக்களோட அடுத்த தலைமுறை இங்கே இருக்கு, இளம் தலைமுறை இங்கே இருக்கு, நல்லா பாருங்க, சரிதா? மற்றதெல்லாம் தேன் தான் சேமிச்சு வச்சிருக்கு. இதை இந்த மாதிரி தேன் குடமா இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஞ்சில் வச்சு நீங்கள் ஓட்டை போட்டு என்ன இப்படி போட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேகரிக்கலாம். இந்த தேன் அவ்வளோ புளிப்பு சுவையோட இருக்கும். அடுத்தது தட்டோட எடுத்துக்கோங்க சீக்கிரம். இந்த வகையான தேன் எவ்வளோ தேன் சேமிச்சு வச்சிருக்குன்னு பாருங்க. இது மலை அளவு தேன் அதோட விருப்பத்துக்கு சேர்த்து வச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேன் தெரியும். இதுவே இந்த பக்கம் பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகரந்தம். அப்போ அடுத்த தலைமுறை ஒரு பக்கம், தேன் ஒரு பக்கம், மகரந்தம் ஒரு பக்கம், மூன்று குணங்கள் உள்ள தேனீக்கள்னா இது ட்ரைகோனான்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரைகோனோலான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வகையான தேனீக்கள் இனம் என்பது இப்படி தான் இருக்கும். அடுத்த தலைமுறை இங்கே உருவாகிட்டு இருக்காங்க, இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுலேருந்து நம்ம தேனை கொஞ்சம் அறுவடை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூனால் கொஞ்சம் எடுத்துக்க முடியும். தட்டு எடுத்துட்டோம். இது தேன் எடுத்த பிற்பாடு இது ப்ரொபோலிஸும் நம்ம எடுத்துக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக இருக்கு இல்லையே, இதெல்லாம் தேன் கிண்ணங்கள். இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் இதை இங்கே இதில் பாருங்கள். சரிங்களா, இது தேனை, இது ஃபுல்லாகவே தேன் இருக்குது. இது முழுக்க எல்லாமே தேன் தான். இந்த மகரந்தம் கவனிச்சிங்கன்னா இது முழுக்க மகரந்தம் இருக்குது, கவனிங்க. எந்த இடத்துல நீங்கள் உடச்சிங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரந்த துகள் தான் வரும். தெரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மகரந்த துகள் சேமிக்கிறதுக்காக தனி இடமும், இந்த அடுத்த தலைமுறை ஒரு பக்கமும், தேன் ஒரு பக்கமும் வச்சிருக்கிறது தான் இதோடைய குணங்கள். இந்த ஒரு பெட்டியில் இது முழுக்க இது எல்லாமே, இதெல்லாமே இந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே முழுக்க முழுக்க தேனால் நிறைஞ்சது தான்.
இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த ப்ரப்போலிஸ்ன்னு சொல்கிறது. இந்த ப்ரப்போலிஸும் இது வந்து டின்ச்சர் செய்கிறதுக்கான ரா மெடிசனாக யூஸ் ஆகுது. நம்ம இதை வீணாக்க முடியும். இந்த வகையான தேனீக்கள் கொட்டுறதில்லை, கொடுக்கல, கடிக்காது, கொட்டாது, இயல்பாக யார் வேணாலும் இதை ரொம்ப சுலபமாக எடுத்துக்க முடியும். வாங்க இந்த மாதிரி நீங்க தேன் அறுவடை பண்ணிட்டு இதை மூடி இதை வச்சிடலாம். இதை சின்னவங்கலேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வந்து யார் வேணா இதை செய்யலாம். ஏன்னா இது கொடுக்கில்லாத தேனி, கொட்டாத தேனீக்கள். பெருவாரியா மாடி தோட்டங்கள்ல இந்த மாதிரி நீங்க தேனி குடும்பங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இயல்பா மகரந்த சேர்க்கை நடக்கவும் செய்யும். அதே சமயம் நீங்கள் இதெல்லாம் தேன் அறுவடை செய்துக்கவும் முடியும். இதோட விலை பார்த்தீங்கன்னா இந்த டேமர் பி ஹனின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், குறைந்தபட்ச விலை 4000 ரூபாய்க்கு மேலே. ஆனால் குறைந்த அளவு தான் தேன் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். எந்த விதமான நோய் மேலாண்மை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வேலை தான், தேன் நிறைஞ்சால் தேன் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் யார் வேணால் செய்யலாம். எந்த முகக்கவசமோ புகை போடுறதோ எந்த விதமான இடர்பாடுகளும் கிடையாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க இப்போ இதோ பறக்குது இல்லைங்களா, இந்த இதுதான் கொசு மாதிரி, கொசு விட ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் இந்த தேனீக்களோட அதோடைய அளவே. அதனால் இந்த தேனீக்கள் ஒன்றும் பெருசாக கொட்டாது. கொடுக்கில்லாத தேனினே பேர் இருக்குது. ட்ரைகோனோலான்னு சொல்லுவாங்க, ட்ரைகோனான்னு சொல்லுவாங்க, டேமர்பின்னு சொல்லுவாங்க, எபிஸ் இருடு பெனிசுன்னு சொல்லுவாங்க. இந்த கொசு தேனீக்களோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதனால் இந்த மாதிரி பெட்டிகளை ஒவ்வொரு வீட்லேயும் இல்லை மாடி தோட்டத்துலேயும் நீங்கள் இதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு இது மகரந்த சேர்க்கை ஏற்படுத்துறதுக்கு பெரிதும் உதவி பண்ணும். அதே சமயம் யார் வேணால் போய் கையாளலாம், குழந்தை, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணால் போய் கையாள முடியும். தேவைன்னா தேன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மூடி வச்சுருக்க முடியுன்றதுனால இந்த வகையான தேனீக்களை நிறைய மீட்டெடுக்கணும், நிறைய நீங்கள் வளர்க்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வகையான தேனீக்கள்லேருந்து இந்த தேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய தேன் மாதிரி இருக்காது. ரொம்ப உச்சபட்சமான புளிப்பு சுவை இருக்கும். அதே சமயம் இனிப்பும் கலந்துருக்கும், இனிப்பும் கலந்துருக்கும். இதை நீங்கள் அதை சாப்பிட்டு அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். அதோடைய ஃபீலுங்கிறத நம்ம ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி ஃபீல் ஃபீல்னு சொல்லலாம், ஆனால் அது ஃபீல் பண்ணால் மட்டும்தான் புரியும். நீங்கள் ஒரு பெட்டிகள் வச்சு நீங்கள் அதெல்லாம் தேன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு அதோடய மகிழ்ச்சியை நீங்கள் எடுத்துக்கிங்க. நன்றி.